தமிழுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் அன்பு வணக்கம். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் அமைந்துள்ள சங்ககிரி கோட்டையில் பல பழமையான விஷயங்கள் கொட்டி கிடக்குது. இந்த கோட்டையோட முதல் பாகத்தை நீங்கள் பார்க்கலைன்னா மறக்காமல் போய் பாருங்கள். ஏன்னா அந்த முதல் பாகத்தோட தொடர்ச்சி தான் இந்த இரண்டாம் பாகம். முதல் பாகத்தோட வீடியோ லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் தர்றேன், மறக்காமல் போய் பாருங்கள். பாகம் இரண்டு. நான்காவது நுழைவாயில கடந்த உடனே நாம் செல்லும் பாதையே ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி மாற ஆரம்பிக்குது. பாதை முழுவதும் இரண்டு புறமும் பாறை கற்களை கொண்ட மதிர் சுவர்களை நம்மால் பார்க்க முடியுது. இந்த பாதை வழியாக தான் ஆங்கிலேயர்கள் 200 ஆண்டுகளுக்கு முன், அதாவது 1805 காலகட்டத்தில் தீரன் சின்னமலையை தூக்கிலிட அவரை கைது செய்து இழுத்துட்டு வந்திருக்காங்க. சுதந்திரத்திற்காக பாடுபட்ட மாவீரர் தீரன் சின்னமலை நடந்த இந்த இடத்துல இப்போ நானும் நடக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதே எனக்கு மிகவும் பெருமையான ஒன்று. இப்போது நாம் ஐந்தாவது நுழைவாயிலை நோக்கி நடந்துக்கிட்டு இருக்கோம். அந்த நுழைவாயில் போகிற வழியே ரொம்ப திகிலாக தான் இருக்குது. ஏன்னா இந்த கோட்டைக்குள்ளே இப்போது நான் மட்டும்தான் இருக்கேன். கோட்டையின் மேல்புறத்தில் தட்டை செங்கலை கொண்டு கட்டப்பட்ட மேற்கூரையை நம்மால் பார்க்க முடியுது. தட்டை செங்கலும் சுண்ணாம்பு கலவையும் தான் இந்த மேற்கூரைக்கு ஒரு முக்கிய பங்காக இருக்குது. ஒரு வழியாக நாம் இப்போ ஐந்தாவது நுழைவாயிலுக்கு வந்துட்டோம். இந்த நுழைவாயிலின் வெளிப்புறத்தில் ஒரு சின்ன மசூதி இருக்குது. இது நிச்சயம் ஐதர் அலி திப்பு சுல்தான் காலத்தில் கட்டப்பட்டிருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன் பார்த்தீங்கன்னா கிபி 17ஆம் நூற்றாண்டில் ஐதர் அலியும் அவரது மகன் திப்பு சுல்தானும் இந்த கோட்டையை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. இதற்கு அடையாளமாக இந்த கோட்டையோட 9வது நுழைவாயிலில் பார்த்தீங்கன்னா 1799 அப்படின்னு ஒரு ஆண்டை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மசூதியோட வலதுபுறத்தில் ஒரு சிறிய பாதை போகுது. அதில் போகும்போது தான் நாம் ஒரு அதிசயத்தை பார்க்குறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் தங்கள் ஆயுத கிடங்காக பயன்படுத்திய ஒரு அற்புத இடத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த ஆயுத கிடங்கு. இந்த ஆயுத கிடங்குக்குள்ளே தான் அதிக அளவு வெடி மருந்துகளையும் துப்பாக்கிகளையும் வெள்ளையர்கள் பதுக்கி வச்சுருந்துருக்காங்க. ஒரு காலத்தில் இந்த இடம் எப்படி இருந்திருக்கும்னு நீங்களே கற்பனை செய்து பாருங்கள். ஆனால் இப்போ இந்த இடம் முழுவதும் புதர்களால் சூழப்பட்டிருக்கு. இந்த இடத்துக்கு மேலே உள்ள கோட்டையில் தான் தீரன் சின்னமலையை தூக்கிலிடுறாங்க. யார் இந்த தீரன் சின்னமலை, அவர் அப்படி என்ன செஞ்சாருன்னு தூக்கில் போடுறாங்கன்னு கேட்டால் ஒரு பெரிய வரலாறு தான் நாம் சொல்லணும். 17ஆம் தேதி 1756 காங்கேயம் அருகில் சே மேலப்பாளையம் என்ற ஊரில் பிறந்தவர் தீரன் சின்னமலை அவர்கள். சிறு வயதிலேயே மல்யுத்தம், வில் பயிற்சி, வால் பயிற்சி, சிலம்பாட்டம்னு பல போர் பயிற்சிகளை கற்றுத்தேர்ந்தவர். தீரன் சின்னமலையோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா தீர்த்தகிரி சக்கரை. அப்போ அவருக்கு ஏன் தீரன் சின்னமலைன்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தா, ஒரு முறை அரசுக்கு செல்லும் வரிப்பணத்தை தீர்த்தகிரி பிடுங்கி அதனை அங்குள்ள ஏழை மக்களுக்கு கொடுக்குறாரு. வரி கொண்டு சென்ற தண்டால்காரரிடம் சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையில் உள்ள சின்னமலை பணத்தை பறித்ததாக போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு.
அந்த தருணம் முதல் அவர் தீரன் சின்னமலை அப்படின்னு அழைக்கப்படுறார். பின் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவை அடிமைப்படுத்த ஆரம்பித்த போது 1782 பிறகு திப்பு சுல்தானுடன் சின்னமலை கைகோர்த்து ஆங்கிலேயர்களை விரட்டி அடிக்கிறார். தீரன் சின்னமலை கூட்டமைப்பு பிரிவில் கவுண்டர், தேவர், வன்னியர், வேட்டுவர், நாயக்கர், நாடார், தாழ்த்தப்பட்டோர் என பலர் இருக்கின்றனர். அதில் இஸ்லாமியரும் உண்டு. எனவே போரில் தீரன் சின்னமலையை வெல்ல முடியாது என எண்ணிய வெள்ளைக்காரர்கள் துரோகம் என்ற ஆயுதத்தை தங்கள் கையில் எடுக்கின்றனர். அவரது சமையல்காரன் நல்லப்பனுக்கு ஆசை வார்த்தை காட்டவே மாவீரன் தீரன் சின்னமலையை காட்டிக் கொடுக்கிறான் நயவஞ்சகன் நல்லப்பன். பின் July 31 1805 தீரன் சின்னமலையை இந்த சங்ககிரி கோட்டையில் அழைத்து வந்து தூக்கிலிடுகின்றனர். ஒரு மாவீரனின் மூச்சுக்காற்று இன்றும் இந்த சங்ககிரி கோட்டையில் வெளிப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. தீரன் சின்னமலை வீரம் என்ற மையால் எழுதப்பட்ட வீரன். அவர் இருந்த இந்த கோட்டையில் நான் இருந்ததையே ஒரு பெருமையாக கருதுகிறேன். எனவே நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு இடத்தை சுற்றி காட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயம் சேலத்தில் இருக்கிற இந்த சங்ககிரி கோட்டையை வந்து சுற்றி காட்டுங்க. ஏன்னா வருங்கால தலைமுறையினருக்கு நம் மூத்தோர்களின் வீரம் நிச்சயம் தெரிய வர வேண்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரை அறியாத ஆலயங்களை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.